அன்பே சிவம், மனமே குரு, இம்மண்ணிலே ஆன்மீகம் விதைத்த எண்ணற்ற மகான்கள், எண்ணற்ற சித்தர்கள், இவர்களின் மெய்வாழ்வின் சாட்சியாக 18 மகான்கள், 18 சித்தர்கள் என ஒரே இடத்தில் சிலை வைத்து உலக மக்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாக, எங்கும் காணாத நிகழ்வாக, உலக மக்களுக்கு இதை அர்ப்பணிக்கும் விதமாக, நம் சத்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் தலைமையில் ஏப்ரல் 21, 2022 வியாழக்கிழமை காலை 10:30 முதல் 11:30 மணி வரை ஸ்ரீ சண்முகநாயகன் மற்றும் 18 சித்தர்கள் ஞானிகள் ஆலயத்திற்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு சீடர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்து குருவருளும் திருவருளும் அடையுமாறு பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவினில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை புதுயுகம் தொலைக்காட்சியில் காலை 11 முதல் 12 வரை நேரடி ஒளிபரப்பாக டிவியில் கண்டு களிக்கலாம். நன்றி, ஆத்ம வணக்கம். ஏன் சொல்றேன் தெரியுமா? அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், சினிமாவில் நிறைய படத்தில் நடிச்சுங்கிறார். அவங்க சம்சாரம் ஒரு இதில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவர் எங்கேயுமே ஒண்டியாக போக போகிறதில்லை. பூனையை மடியில் கட்டி போகிற மாதிரி பொண்டாட்டியை கட்டின்னு தெரிகிறார். இது சராசரி மனிதனுடைய இயல்பான குணங்கள். இது அவருக்கு மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஆனால் மகான்களுக்கு வந்து எங்கே இருக்கிறோம், யாரை தேடுறோம், அதெல்லாம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு தேவை கடவுள். அவன் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கணும், அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதனால் அவங்களையும் நம்மளையும் ஒப்பிடுற தகுதி நமக்கு கிடையாது, ஒருபோதும் கிடையாது. மனது மனம் மனதனாலே ஒடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. மனம் மனம் மனத்தாலேயே ஒடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணமாங்க ஐயா. எல்லா உலக விஷயத்துக்கும் மனுஷனுக்கு மனுஷன் சொல்றதே மனசால தான். இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு ஜீவன் இருப்பான். இல்லை, இந்த மனம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு பேரு, அதால் தான் உனக்கு. இல்லைனா நீ மற்ற உயிரினங்களுக்கிற மாதிரி நீ ஒரு உயிரினம் தானே. என்ன வித்தியாசம் உனக்கு அதுக்கும்? அதுவும் செத்து போது நீயும் செத்து போகிற, அதுவும் வாழது நீயும் வாழ போகிற, உனக்கு அதுக்கும் என்ன வித்தியாசங்குது? நீ ஒரு ஜீவன் தான், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசங்குது அதுக்கும் உனக்கும். நீ ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறுற, அது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அது ஒரே மாதிரி இருக்கிறதால அதுக்கு பேர் ஜீவன். நீ மாறுறதால உனக்கு பேர் மனுஷன் இல்லையா? ஒரு புலிக்குட்டி பிறந்ததுனா சாகும் போது கூட புலி தான், பூனைக்குட்டி பிறந்ததுனா சாகும் போது கூட பூனைக்குட்டி தான். ஆனால் உனக்கு அப்படி இல்லையா? உனக்கு பல பேர் இருக்குத. பிறந்த உடனே உன்னை குழந்தைன்றான், கொஞ்சம் வளர்ந்த உடனே வாலிபன்றான், உன்னை கொஞ்சம் போனவுடனே முதியவர்ன்றான், அப்புறம் கொஞ்சம் போனால் போனண்டான்றான். இத்தனை பேர் வேறு எந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கு இல்லையா? அதனால தான் உனக்கு மனுஷன்னு பேர் வச்சுக்குது. நீ ஒரு அப்பா அம்மா வயிற்றுல பிறந்த, நீ ஒரு பொண்டாட்டி கட்டின, நீ நாலு புள்ள பத்துக்கின, வாழ்க்கை சேர்த்து போற, உன்னால என்ன இந்த உலகத்துக்கு நன்மை? என்ன சாதிச்ச நீ இந்த வரைக்கும் இந்த உலகத்துல? ஒண்ணுமே சாதிக்கல. ஆனால் இந்த உலகத்தில் நீ இல்லைன்னா இன்னொரு உயிரினம் இருக்காது. இன்னொரு உயிரினம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது. அது அதனுடைய தொண்டை இந்த உலகத்துக்கு என்ன தேவையெல்லாம் செய்துங்குது, ஆனால் அதுக்கு தெரியாமல் செய்து. ஆனால் நீ தெரிஞ்சு செய்ய மாட்டேன்ற. பறவை இனம்னு ஒன்று இல்லைன்னா விருட்சங்களே வராது இல்லையா? அப்போது ஒவ்வொரு ஜீவராசியும் அதனுடைய தொண்டுக்களை செய்துக்கிட்டாங்கிறது தெரியாமல் செய்து. ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நீ மட்டும்தான் உலகத்தில் செய்யறதே கிடையாது. உன் சுயநலத்திலேயே வாழற நீ ஒண்டி, மனுஷன் ஒண்டி தான். என்ன சாதிச்ச இந்த உலகத்தில் இது வரைக்கும்? என்ன செய்துக்கிற இந்த உலக நன்மை? நீ சாக போறிய ஒரு நாள், அந்த சாகத்துக்குள்ள இந்த உலகத்தில் என்ன சாதிச்ச? ஒன்னே சாதிக்கல. ஒரு பொண்ணை ஊரா மட்டும் பொண்ணை கட்டிக்கின்னு ரெண்டு புள்ளைய பத்தி, அது ஒரு சாதனை. பண்ணி கொடுத்தா 10 குட்டி போறது, உன்னை விட சாதிக்குது அது. அப்ப நீ சாதிச்சது என்ன சாதனை? ஒரு சாதனையும் கிடையாது.
ஒரு ஆணும் பெண்ணும் புனரல் பண்றது எல்லா உயிரினத்துக்கும் இயற்கை. அது அதையெல்லாம் கடந்து ஒரு குடும்பத்தை கடந்து ஒரு வாசலை கடந்து உன் பாசத்தை கடந்து நீ இந்த உலகத்துக்கு என்ன செய்த வாழ்ந்துட்டு போ வந்து போறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு. நான் ஒரு வீட்டில் மாடு மேய்ச்சிருந்தேன், ஒரு பொடி சாப்பாட்டுக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். மாடு மேய்ச்சாதான் எனக்கு சாப்பாடு, படுக்க இடம் கிடையாது. அப்படி வாழ்ந்துன்னு இருந்து இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் வாழறதுக்காக இவ்வளோ பண்ணி வச்சுக்கிறேன். இது யாருமே யார் இப்போ என் பேரோ இல்லை என் பொண்டாட்டி பேரோ என் பிள்ளைங்க பேரோ எதுலையுமே கிடையாது. அப்போ நான் மறைஞ்சாலும் இது யாருக்கும் உரிமை கிடையாது, பொதுமக்களுக்கு உரிமை. இந்த மாதிரி சாதனை நீ என்ன சாதிச்ச சொல்லு. வசதியாக பிறந்து வசதியாக வாழ்ந்து வசதியாக வாழ்ந்து ஒன்றுமே சாதிக்கலையா? அப்போ நீ இருந்தானா போனானா? ஒன்று தானேயா? அதனால் எல்லா உயிரினமும் இந்த உலகத்துக்கு என்ன தொண்டு செய்யணுமோ செய்துனேக்குது. ஒரு மீனுன்னு கடலில் உருவாகலைன்னா உணவு பிரிச்சு மீன்ட்டு இங்கே எவனும் சாப்பிட முடியாது. எல்லாமே அது அதுக்கு தொண்டு செய்துக்கினே தாங்குது. ஆனால் தெரியாமையே செய்துங்குது, மனுஷன் தெரிஞ்சே செய்ய மாட்டேன்றான். ஏம்பா டீ கொடுக்கலப்பா? இங்க ராசிகளுக்கோ மனிதர்களுக்கோ உணவோ ஏதோ உபகாரியங்கள் நல்லது செஞ்சாலே பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து இதாகுமா, புண்ணியங்கள் வந்து சேருமா? புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படின்னு ஜீவராசி கொடுத்தாவே பாவம் வந்து சேர்ந்துடும். ஏங்க ஐயா, என்ன சில பேர் கேட்பாங்க இங்க, சாமி எனக்கு வீசிங் இருக்குது, நான் வந்தா இங்கே சரியா போயிட்டு சரியா போகுது ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னுவேன். ஆனால் சரியா போவோம். ஆனால் அவன் அதை எதிர்பார்த்து வரான், கடவுளை தேடணும்னு வரல அவன். நீ புண்ணியம் கிடைக்குமான்னு உன்னத்து சோறு போடுற, அவன் பசிக்கு போடுறோன்னு நினைக்கல நீ. அப்போ உனக்கு பாவம் தான் வந்து சேரும். எதை கொடுத்தாலுமே எதிர்பார்க்க கூடாது, அதுதான் புண்ணியம். நான் ஒன்று கொடுக்குறேன், நான் சோறை கொடுத்தேன், எனக்கு புண்ணியத்தை கொடுன்னு கேட்டீங்கன்னா அது கடன். அது எப்படி பொது தொண்டாகும்? இந்த எண்ணம் வளர்றதே தவறு. நான் இருக்குதுப்பா, என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்ப்பா. இப்படி வாழ்ந்தால் அது பேர் தர்மம். அப்போ நான் செய்யறது யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது, அதை பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் தர்மம். இப்போ கர்ணன் ஒரு சாதாரண தேரோட்டியினுடைய புள்ளை, அவன் மன்னனுடைய புள்ள, அது அப்புறம் சூரியனுடைய புள்ள, அது அப்புறம். ஆனால் அவன் வளர்ந்த இடம் சாதாரண ஒரு தேரோட்டி. அப்போ அந்த தேரோட்டிக்கு எல்லாவித திறமையும் இருக்குது. அவனுக்கு மற்றவனுக்கு இல்லாத சிறப்புகள்லாம் இருக்குது அவனுக்கு. மற்ற வீரர்களுக்கு அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ இல்லை துரியோதனுக்கோ யாருக்குமே இல்லாத சிறப்புகள்லாம் கர்ணனுக்கு உண்டு. ஆனால் அவனுக்கு அவ்வளோ கர்ணனுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருந்தோம், அவன் வாழ்க்கை இழிவான வாழ்க்கையாக போச்சு. அவனை யாருமே ஒரு வீரன் ஒரு மனுஷனை ஏற்றுக்க மாட்டேன்றான். அந்த ஏற்றுக்கிறதுக்காக உலகத்தில் அவன் போராடுறான். போராடும்போது பல போட்டிகளில் அவன் கலந்துக்க வேண்டியது வருது. கலந்துக்கும் போது தான் துரியோதனை பார்த்து இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு ஒருத்தன் ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நாட்டை எழுதி வச்சு அவனை மன்னனாக்குறான். ஆனால் நான் இவன் இல்லாத கஷ்டப்பட்டான். இவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது, இவன் ஒரு வீரன்றதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய மன்னன். அப்போ இவன் என்ன பண்ணணும்? தன்னை பாதுகாத்துக்கணும். பல நாடுகளையும் பிடிச்சி இவனை, ஏன்னா இவனை ஜெயிக்கவே முடியாது கர்ணனை. அப்போ பல நாடுகளில் பிடிச்சியும் பேரரசரை மாறி இருக்கலாம், ஆனால் மாறலை. யாரோ கொடுத்தான், அதை கூட தான தர்மம் பண்ணுறான். அதுதான் தர்மம். அதனால தான் நான் சொல்கிறது, உலகத்தில் ஒருத்தன் கர்ணனுக்கு ஈக்குவலான தர்மவான் இன்னும் பிறக்கவே இல்லை. ஏன்னா நான் வறுமையில் இருந்தேன், நான் வறுமை பசி எனக்கு கொடுமை தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ இன்றைக்கி எனக்கு வசதி இருக்குது, நான் பத்து பேருக்கு பசி இருக்குன்ட்டு போடணும். அதுதான் தர்மம். நேற்று நான் பசியில் அவஸ்தப்படும் போது எனக்கு யாரும் கொடுக்கலையா, அதனால நான் இன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்னா உன்னை விட உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது. வாழ்க்கையை அது மாதிரி பகுத்து பார்த்து வாழணும், அதுதான் வாழ்க்கை. மிருகம் மாதிரி வாழக்கூடாது. மனிதன்கு பேர் இருக்குது உனக்கு, மனிதன் மாதிரி வாழ கற்றுக்கும். மிருகம் எடுத்தே பழகப்படும், கொடுத்தே பழகப்படாது. அந்த எடுத்தே பழகப்பட்டாலும் அதுக்கு பேர் மிருகம், ஆனால் கொடுத்தே பழகணும், அவனுக்கு பேர் தான் மனுஷன். ஆனால் மனுஷன் கொடுத்து பழகிறத விட இன்னைக்கு எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டான். அதனால் சமூகமே அழிஞ்சிடும், சீர்குலைஞ்சு போயிடும்.
அதான் இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு. அதனாலதான் இறைவன் கிருஷ்ணர் கூட கடைசியில கர்ணன் கிட்ட தர்மத்தை கிருஷ்ணர் கூட கடைசியில கர்ணன் கிட்ட தர்மத்தை தானமா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமா, ஏன்னா இங்க மகாபாரத போர்ல பாத்தீங்கன்னா சிறப்புகள் வந்து அர்ஜுனனை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா அர்ஜுனனுக்குன்னு ஒரு சிறப்பே கிடையாது. நியாயமான முறையில் யோசித்து பார்த்தால் அர்ஜுனுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பே இல்லை. கண்ணன் ஒருத்தங்க இல்லைன்னு சொன்னா இவங்க அஞ்சு பேரும் எப்போ துரியோதனங்கிட்ட காலி. கடைசி காலத்துல துரியோதனன் வந்து வெல்ல முடியாத காந்தாரியனுடைய கண்ணை திறந்து அவனுடைய மேனியை வந்து வஜ்ரமேனியை ஆக்கும் போது கூட கண்ணன் போய் தடுக்கிறான், ஏ ஒரு வாழை இல்லையான கட்டிம்பட அம்மா இதில் போய் நிர்வாணமா நிக்கிறேன். அப்போ அது பீமனால் அடிக்கும் போது கூட அவனை அடிக்கவே முடியல. அப்ப கண்ணை மறைஞ்சு இந்த தொடையில் அடிட்டா அப்படின்றான். அப்போ அந்த போர்க்களத்துல மகாபாரத போர்க்களத்துல யார் கதாநாயகன் யார் ஜெயிச்சான் அப்படின்னா கண்ணனும் கர்ணனும் தான் ஜெயிச்சான். மீதி பேரெல்லாம் டம்மி தான் இல்லையா? அது மாதிரி இருக்குதுப்பா. ஏப்பா இவருக்கு டீ கொடுக்கல? நான் சாப்பிட்டுக்கிறேங்க ஐயா. டீ கொடுமா? என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு ஆனந்தப்படும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிடும் ஞானத்தை பற்றி. மீதி நேரடியாக வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு புக்கு சரம் பார்த்தால் பரம் பார்க்கலான்ற தமிழ் புக்கு, ரெண்டாவது மௌனம் பேசுமான்ற தமிழ் புக்கு, மூணாவது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலுன்ற தமிழ் புக்கு, குருவின் வாழ்க்கை வரலாறு சீடர்களின் அனுபவம்ன்றது தமிழ் புக்கு. இந்த நாலு தமிழ் புக்கு, இது ரெண்டு இங்கிலீஷ் புக்கு. இந்த இங்கிலீஷ் புக்கு வந்து ராஜயோகம்னுட்டு இங்கிலீஷ் புக்கு. இது இதை வாங்கி படித்தீங்கன்னா அந்த யோகத்தை பற்றி பாதி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாங்கி படிக்கலாம். இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பார்த்து இது பண்ணலாம். இது ராஜயோகம்னு பேர். இது வந்து மௌனம் பேசுமான்ற புக்கை வந்து இங்கிலீஷில் போட்டுக்கிறோம், சைலன்ஸ் ஸ்பீச் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். இதை வாங்கி படிச்சிங்கன்னா மௌனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே இங்கிலீஷ் புக்கு, அது நாலு தமிழ் புக்கு. நீங்கள் இதுங்களை வாங்கி படிச்சிங்கன்னா அந்த ஞானத்தை பற்றி பாதி விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்புறமா நேரடியாக வரும்போது மீதியை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த புக்கை இன்றைக்கி உங்களுக்காக பேசுகிறத, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களும் வாங்கி படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான், நம்ம ஆசிரம சார்பில். அதனால் புக்கு ஓனன்றவங்க சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு கொரியர் சார்ஜாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே போச்சுன்னா 700 ரூபாய் தான் ஆகுது. வெளிநாடுகளில் போகும்போது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கொரியர் சார்ஜ் ஆகுது. அதை அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு சொல்லுவார். அதையும் அட்ரஸையும் கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும். இந்த 6 புக்கும் படிக்கும்போது உங்களுக்கு பாதி ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.